ஹாய் டியர்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை சுண்டல் செய்ய போகிறோம். நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி போனோன்னா இந்த வேர்க்கடலை சுண்டலை பார்த்தாலே நிறுத்தி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்கும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்ச வேர்க்கடலையே இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பச்சைக்கடலையே வாங்கி கூட ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தோலோடு முழுசு முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு முறை ரெண்டு முறை கழுவிட்டு அந்த மண்ணெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மல்லாட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே காய்ச்சலான வேர்க்கடலை 1 கிலோ 2 கிலோ போல் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். இந்த மாதிரி சுண்டல் செய்கிறதுக்கு, கிரேவி செய்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இதில் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஊற வச்சு வேக வைக்கக்கூடிய பயிர் வகைகள் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இதை நீங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி எடுத்துகிட்டு ஃப்ளாஸ்க்லேயோ அல்லது ஹாட் பாக்ஸ்லேயோ போட்டுட்டு இதை நீங்கள் ஊற போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1.5 மணி நேரத்தில் நல்லா வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊறினது போல் இருக்கும். ஸோ நீங்கள் உடனே எடுத்து குக் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேர்க்கடலையே வேக வச்சு எடுத்துருந்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் முழு உளுந்து எடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது தான் இந்த சுண்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம உப்பு வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இப்போ சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பும் தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். எண்ணெயோட தாளிப்பு இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஆனால் இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பஸ்லலாம் போகும்போது ரோட்டோரங்களில் விற்பாங்க இல்லையா, அதே சேம் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு முறை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். வேர்க்கடலைன்னு இல்லைங்க, நீங்கள் வேறு எந்த விதமான பயிர் வகைகள் வேக வச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவலில் அந்த ப்ரௌன் கலர்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் வெள்ளை கலரை மட்டும் துருவி விட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான பயிர் வகைகளும் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக ராஜ்மா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே வேர்க்கடலையில் கிரேவி செஞ்சால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.